இங்கு தனியாக வர காரணம்? ஐயா, நான் ஒரு நாகக்கன்னி. நாகராணி
பணிப்பெண். அண்ணே இதோ இதை பாருங்கள். இதுதான் சாதாரணம். வருஷத்திற்கு ஒரு முறை நாகராணி தன் தோழிமார்களுடன் இங்கு வந்து பாதாளலிங்கத்திற்கு பூஜை செய்வது வழக்கம். இந்த குகையை பாதுகாப்பதற்காக நான் இங்கேயே வாழ்ந்து வருகிறேன். ஒவ்வொரு இரவும் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் அம்மனை வணங்கிச் செல்வேன். இந்த அரக்கன் என்னை அடைய வெகு நாட்களாக முயற்சி செய்து வருகிறான். இன்று சற்றும் எதிர்பாராத நிலையில் என்னை பலாத்காரம் செய்ய வந்தான். தாங்கள் மட்டும் சரியான சமயத்தில் வந்திராவிடு என் உயிரையே வாங்கியிருப்பான் அந்த கொடியவன். ஐயா, தங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பேன்? தாங்கள் செய்த இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாகராணியோட தோழிங்கிறாங்களே, இவங்ககிட்ட என் அகஜோதியை கேட்டுட்டா? அம்மா, எங்களுக்கு அந்த நாகஜோதி தான் வேணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்த வழியா பார்த்து போயிடுறோம். நாகஜோதியா? அப்படி ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதோ? இல்லை, அதை அடைவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே என்றுதான் யோசிக்கிறேன். அது எங்களுக்கும் தெரியும். சிங்கம், அம்மா, நாகஜோதியை அடையும் மார்க்கத்தை மட்டும் சொல்லுங்க போதும். நாகலோகத்திற்கு போகாமல் அதை அடையவே முடியாது. ஆனால் நாகராணி அதை தன் உயிருக்கும் மேலாக போற்றி தன் பாதுகாப்பிலேயே வைத்திருக்கிறார். அவர்களிடம் இருந்து அதை பெறுவது நிச்சயமாக முடியாத காரியம். ரொம்ப சரி, வாண ஊருக்கு திரும்பலாம். அம்மா, நாகலோகத்திற்கு போவது எப்படி என்பதையாவது சொல்லுங்க. ஐயா, என் உயிரையும் உயிருக்கும் மேலான மானத்தையும் காப்பாற்றிய தங்களுக்கு நான் எதையும் செய்ய கடமைப்பட்டவள். இதோ இந்த மோதிரத்தை போட்டுக் கொள்ளுங்கள். எந்த குளத்திலே இறங்கினாலும் தண்ணீர் வடிந்து உங்களுக்கு வழிவிடும். நேராக நாகலோகத்திற்கு போகலாம். அப்ப நீங்க புறப்படுங்க, நான் இந்த கோயிலே காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ உங்களுக்கும் ஒரு மோதிரம். எனக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? நான் இங்கே எப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறவன். பரவாயில்லை, வாங்கிக் கொள்ளுங்க. அப்ப நீங்க வருத்தப்படுவீங்க, வாங்கிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம். என்னது? தாங்கள் நாகஜோதிக்காக வந்திருப்பது அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஐயோ, அப்படின்னா அந்த பேரை சொல்லவே மாட்டோம். என்ன, போய் வெற்றியோடு திரும்புங்கள், நான் வருகிறேன். இப்போதே நாகலோகத்துக்கு போவோம். நாகம் கடிச்சுதான் மரணம்னு நம்ம தலையில எழுதியாச்சு, அதை மாத்த நம்மால முடியுமா? சரி, போற உயிர் எப்ப போனா என்ன? வாங்க அண்ணே, போலாம். அதை என்னன்னு சொல்லுவேன். உங்க மேல வச்ச கண்ணை என்னால வாங்க முடியலையே. நான் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன்? இதை நீங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? அழகுங்கிற வார்த்தையே உங்களுக்காக ஏற்பட்டது தானேம்மா? அப்படியா? சுரங்கப்பாதை. சரி, நீ போகலாம்.